உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸும் களத்தில் இறங்கிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு தயாரிப்பு கம்பெனி தான் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா துறையை ஆட்டி படைக்கிறது. அதிமுக அரசாங்கத்தை குறை சொல்லியும் இந்து மதத்திற்கு இழிவான கருத்துக்கள், இந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்கள், இந்த மாதிரியான கருத்துக்களை தான் தமிழ் சினிமாவில் இவங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விடியலரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து சந்தோஷப்பட்டாங்க. எப்பா ஒரு வழியாக அதிமுக போயிடுச்சுப்பா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை நம்ம துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோடு தமிழ் சினிமாவை சேர்ந்த பல முக்கியமான புள்ளிகள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. தமிழ் சினிமா தற்பொழுது கதறி கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அழுது கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? சிம்பிள், ஒரே விஷயம்தான், விடியலரசு ஆட்சிக்கு வந்து விட்டது. 2006 to 2011 அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா எந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் சந்தித்தது அப்படிங்கிறது தெரியும். எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் சரி, சின்ன படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல படமாக இருந்தது, நல்ல வசூலை குவிக்கக்கூடிய நல்ல படமாக இருந்தால் அந்த படம் சன் பிக்சர்ஸுக்கு மட்டும்தாங்க போகும். இது 2006 to 2011 நடந்த சம்பவங்கள். அதுலேயே பயங்கரமாக நம்ம சினிமா துறையை சேர்ந்தவங்களாம் வெறுத்துட்டாங்க, சரிங்களா? அந்த வெறுப்பில் தான் வந்து அதிமுக பக்கம் ஓட்டு போட்டாங்க, சினிமாக்காரங்களும் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2006 to 2011 இந்த விடியல் அரசாங்கம், திமுக அரசாங்கம் செஞ்ச அராஜகம், 2G கொள்ளையிலேருந்து, ஏர்செல் மேக்சிஸ்லேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், இது எந்த எல்லா இந்த கொடுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மக்கள் வந்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க, திமுகவை விரட்டி அடித்தாங்க. ஆனால் தற்பொழுது மறுபடியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புத்தி இல்லாமல் திமுகவை 2021 ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விட்டார்கள். அதன் விளைவு தற்பொழுது சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, அதே போல பால் விலை உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் மீதான வரியை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல சுமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ் சினிமா மறுபடியும் இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இதற்கு முன்னால் 2006 to 2011 பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கோலோச்சிட்டு இருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறுவனம் வந்துருச்சு, சன் பிக்சர்ஸோடு சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸும் களத்தில் இறங்கிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு தயாரிப்பு கம்பெனி தான் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா துறையை ஆட்டி படைக்கிறது. தமிழில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அப்போ தெலுங்கு படம், கன்னட படம் வந்து தமிழில் உள்ளே வந்தாலும் சரி, இல்லை தமிழ் படங்கள் இங்கே இருந்தாலும் வெளியே போனாலும் எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு புலம்புறாங்க நம்ம தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவர்கள். அதாவது சமீபத்தில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ட்ரெய்லர் எல்லாம் வெளியாச்சு, சரிங்களா? அவருடைய பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார் சன் டிவிக்கு. அதாவது கடந்த 10 வருடங்களாக பேட்டியே கொடுக்காம கெத்தாக இருந்த அந்த உச்ச நட்சத்திரம், ஒன்றும் இல்லைங்க விஜய் தாங்க, இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, சரிங்களா? அவரே பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக யாருக்குமே பேட்டி கொடுக்காமல் இருந்தவர் தற்பொழுது சன் பிக்சர்ஸில் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ என்ன காரணம்? ஒரு அன்பு கட்டளை போயிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா அன்பு கட்டளை போயிருக்குது சன் பிக்சர்ஸ்லேருந்து. அதாவது வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளை வந்து சன் பிக்சர்ஸ் சார்பாக விஜய் அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அதே போல் பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லோருக்குமே அன்பு கட்டளை சென்றிருக்கிறது. இப்போ ஏதாவது கால் ஷீட் எல்லாம் கொடுங்கப்பா, உங்களுடைய படங்கள் வந்தது அப்படின்னா கூட நாங்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் மற்றும் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்க ரெண்டு பேர் தரப்பிலிருந்தும் நிறைய தூதுகள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களுக்கு போயிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க இல்லையா தமிழ் சினிமாவில், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து தலையை பிச்சுக்கிறாங்க. என்னடா அது, எல்லா படங்களும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்லாம் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்மளாம் எதுக்கு இருக்கோம், இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோம், மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி இந்த தொழிலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னைக்கு எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்களாம். நல்லா அனுபவிங்க தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவர்களே, உங்களுக்கு வந்து இது நல்லா வேணும், அதுதான் உண்மை. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தமிழ் சினிமா துறை என்பது மிக மோசமாக இந்து மதத்திற்கு எதிராக இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலைகளைத்தான் இந்த தமிழ் சினிமா ஒரு 10 வருஷமாக ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் சினிமாவில் இப்போ நான் சொன்ன உச்ச நடிகர்லேருந்து பல பேரும் வந்து அதிமுக அரசாங்கத்தை குறை சொல்லியும் இந்து மதத்திற்கு இழிவான கருத்துக்கள், இந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்கள், இந்த மாதிரியான கருத்துக்களை தான் தமிழ் சினிமாவில் இவங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விடியலரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து சந்தோஷப்பட்டாங்க.
எப்பா ஒரு வழியாக அதிமுக போயிடுச்சுப்பா, அதிமுக பாஜக கூட்டணி ஆச்சு, நம்ம துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க வருத்தப்படுறாங்க. 2006 to 2011 மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் மறுபடியும் செஞ்சிட்ருக்காங்க. மக்களே, இதில் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. விஜய் அவர்களுடைய படம் சன் பிக்சர்ஸ் தான் வருது. இன்னும் பெரிய பெரிய படங்களோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்று சன் பிக்சர்ஸுக்கு போகும், இல்லைன்னா இன்னொன்று ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு போகும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் RRR பட விழாவில் சொல்கிறாருங்க, நம்ம ராஜமௌலிகிட்ட சொல்கிறாரு, சார் உங்களுக்கு வந்து சத்யம் தியேட்டரில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவு. சத்யம் தியேட்டரில் இருக்கிற பெரிய ஸ்க்ரீனில் உங்கள் படம் தான் ரிலீஸ் ஆகும். சத்யம் தியேட்டரில் வந்து 6 ஸ்க்ரீன் இருக்குது, அதில் 5 ஸ்க்ரீனில் உங்கள் படம் தான் சார் ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் சன் பிக்சர்ஸ் இவங்களோட ஆதிக்கத்தை தமிழ் சினிமா துறை இன்னைக்கு வந்து அவங்க தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. இந்த மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லையா, சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும், இவங்களை தாண்டி ஒரு தயாரிப்பு நிறுவனம் தமிழ் சினிமாவில் வந்து போல வச்ச முடியுமா? இனிமேல் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வேற, சரிங்களா? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தாலுமே அவங்க எடுக்கக்கூடிய படங்கள்லையுமே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ் அப்படி இல்லைன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்களுக்கு தான் வரும். நீங்கள் வேணால் பாருங்களேன், லைகா ப்ரொடக்ஷன் வந்து என்ன தான் வந்து ப்ரொடியூசராக படம் எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர் கைக்கு தான் வரும். அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெளிமாநில திரைப்படங்கள், சரிங்களா, வெளிமாநிலங்களிலிருந்து தமிழில் வந்து டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய பெரிய நடிகர்களோட படங்கள், இந்த ஃபியூச்சரில் வரக்கூடிய இந்த படங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனங்களை நோக்கி தான் வருகிறது, இவங்க கைக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த 2 நிறுவனங்களும் பேசி வச்சுட்டாங்களாம், தமிழ்நாட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு முழுக்க தியேட்டருக்கு ரைட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, சேட்டலைட் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 மிகப்பெரிய நிறுவனங்கள் மூலமாக தற்பொழுது கதறிட்டு இருக்காங்க இல்லையா தமிழ் சினிமா துறை, இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சம நம்ம பாஜகவுக்கே ஆதரவு கொடுக்கலாம் போலயே, இவங்க வந்து பழைய மாதிரி இவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரையும் முடக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்களாம். இதனால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, தயாரிப்புலேருந்து இயக்குனர் சைட்லேருந்து அப்புறம் நடிகர் சைட்லேருந்து இப்படி பல பேர் வந்து பாஜகவை அணுக தொடங்கி இருக்கிறார்கள், பாஜகவின் பக்கம் வருவதற்கு தயாராகி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோடு தமிழ் சினிமாவை சேர்ந்த பல முக்கியமான புள்ளிகள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகி இருக்கு. ஆக மொத்தம் தமிழ் சினிமா துறை தற்பொழுது தான் இவங்களோட தவறை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இவங்க எந்த அளவிற்கு பாஜகவிற்கு எதிராக நேரடியாகவே பேசினாங்க, அதிமுகவிற்கு எதிராக நேரடியாக பேசினாங்க, இந்து மதத்திற்கு எதிராகவும் நேரடியாகவே இவங்க படம்லாம் எடுத்தாங்க. இப்படியெல்லாம் எடுத்த இந்த தமிழ் சினிமா துறை இன்னைக்கு தன்னுடைய தவறை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கங்க, நம்ம வந்து யாருக்கும் வந்து நல்லது கெட்டது சொல்லவே கூடாது, அவங்களா பட்டு திருந்துட்டோம், நம்ம நிறைய பேர் வந்து சொன்னோம் அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க, அவங்களா பட்டு திருந்தினாதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ் சினிமா துறை, குறிப்பாக அந்த உச்ச நட்சத்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாம், அவரை மாதிரி இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், பெரிய பெரிய படங்களையே அடிமாட்டு விலைக்கு கேட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமாக ரிலீஸ் பண்ணது தான் சன் பிக்சர்ஸ். இது ஒரு காலத்தில் 2006 to 2011 அதே மாதிரி தான் தற்பொழுது தமிழ் சினிமாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது.